நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி பற்றி பார்க்க போறோம். மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. வைகுண்ட ஏகாதசி வருவதால் விஷ்ணு பக்தர்களுக்கும் ஆருத்ர தரிசனம் வருவதால் சிவபக்தர்களுக்கும் ரொம்ப பிடித்த மாதம் மார்கழி. இந்த மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு அழைக்கப்படுது. எல்லா மாசத்திலையும் தான் ரெண்டு முறை ஏகாதசி வருது. அப்புறம் என்ன மார்கழியில வர ஏகாதசியை மட்டும் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லிக்கிட்டு ஏன் பெருமாள் கோவில்ல இருக்க பரமபத வாசல வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் திறக்கிறாங்க? ஏன் மற்ற மாதங்கள்ல அந்த பரமபத வாசல திறக்க மாட்டாங்க? அப்படி திறந்தா என்ன ஆகும்? ஏகாதசிங்கிறது ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்களே, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவங்க பேரை சொல்லி ஏன் மாசத்துல இரண்டு முறை விரதம் இருக்காங்க எல்லாரும்? ஏகாதசினா என்னன்னு புராண கதையை தெரியாம நிறைய பேர் ஏகாதசி விரதம் இருந்துட்டு வராங்க. முறைப்படி ஏகாதசி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விரதத்தை கடைபிடித்து முழு பலன்களையும் பெறுவோம். இந்த வைகுண்ட ஏகாதசி கதையை கேட்கறதும் மத்தவங்களுக்கு சொல்றதுமே அவ்வளவு புண்ணியங்கள் உண்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கிருத யுகத்தில் முரண்கிற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்திருக்கான். அவன் சிவன் விஷ்ணு பிரம்மானு எல்லா கடவுள்கிட்டையும் நிறைய வரங்களை பெற்று அதிக பலசாலியா இருந்ததால எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்திருக்கான். தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. உடனே கோபப்பட்ட விஷ்ணு பகவான் முரனை வதம் செய்ய கிளம்பி இருக்காரு. முரனோட படைகள் முழுவதையும் ஒரு நொடியில சம்ஹாரம் செஞ்சுட்டாரு. ஆனா முரன் கூட 1000 வருடங்கள் தொடர்ந்து யுத்தம் செஞ்சிருக்காரு. ஏன் விஷ்ணு பகவானால அவனை கொல்ல முடியலன்னு கேட்கலாம். விஷ்ணு பகவான் அவனை வதம் செய்யாம இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட பக்தன், அவன் திருந்துவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு நினைச்சிருக்காரு. அந்த அசுரன் அதை கொஞ்சம் கூட உணரவே இல்லை. சரின்னு போர்க்களத்திலிருந்து விலகி பதிர்காசிரமத்தில் இருந்த ஒரு குகைக்குள்ள போய் களைப்பா இருக்கிற மாதிரியும் அங்க போய் உறங்குவது போலும் படுத்திருக்காரு விஷ்ணு பகவான். இதை கவனித்த அந்த அசுரன் தனக்கு வரம் கொடுத்த கடவுள்னு கூட பார்க்காம விஷ்ணு என் கூட மோத பயந்துகிட்டு ஓடி ஒளியிறாருன்னு தன்னையே பெரியவன்னு நினைச்சு தலைகணத்தோட விஷ்ணு பகவான் போன குகைக்குள்ள போய் உறங்கி கொண்டிருந்த விஷ்ணு பகவான போர் தர்மத்தையும் மீறி அவரை கொல்ல வாழ ஓங்கி இருக்கா. அப்போ விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றியிருக்கா. ஆயுதங்கள் தாங்கிய அந்த பெண் என்னுடன் யுத்தம் செய்ய வாழ்ன்னு அரைக்கோவல் விடுத்திருக்கா. சாதாரண பெண் தானேன்னு அலட்சியமா நினைச்சு, பெண்ணே உன்னை கொல்ல எனக்கு ஒரு சாதாரண அம்பே போதுமானதுன்னு சொல்லி அம்பை எடுத்திருக்கா. அந்த பெண் ஓம் என்ற ஒளியான சத்தத்தை எழுப்பியிருக்கா. அந்த சத்தத்திலேயே அடுத்த நொடி முரண் பொசுங்கி சாம்பல் ஆகியிருக்கான். அந்த நேரத்துல ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி கண் விழித்து எழுந்த விஷ்ணு பகவான் தன் திருமேனியிலிருந்து தோன்றிய சக்தியை பாராட்டி அவளுக்கு ஏகாதசின்னு பெயர் சூட்டி, ஏகாதசியே நீ தோன்றிய இந்த நாளில் யார் விரதம் இருந்து என்ன வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல சம்பத்துகளையும் கொடுத்து இறுதியில் வைகுண்ட பதவியும் கொடுப்பேன், இது என்னுடைய வாக்குன்னு சொல்லி ஏகாதசியை கௌரவப்படுத்தி இருக்காரு விஷ்ணு பகவான். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மற்றொரு புராண கதையும் சொல்லப்படுது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முன்பொரு காலத்தில் பிரம்மாவின் ஆக்கும் கரத்தால் விஷ்ணு பகவானையே பகைத்து கொண்டு சண்டை போட்டிருந்திருக்காரு. அப்போ பிரம்மாவின் அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த விஷ்ணு பகவான் காது வழியாக மது கைடபன்கிற 2 அரக்கர்கள் தோன்றி பிரம்மதேவனை கொல்ல போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி, பிரம்மதேவனை ஒன்னும் செய்யாதீங்க, உங்களோட அன்பு புரியுது, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க, நான் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அசுர குணம் படைத்தவர்கள் எங்களுக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு வேணுங்கிற வரத்தை கேளுங்க, நாங்க தரோம்னு சொல்லியிருக்காங்க. விஷ்ணு பகவானும் சிரிச்சுக்கிட்டே, என்னாலதான் நீங்க ரெண்டு பேரும் இறக்க வேணுங்கிற ஒரு வரம் கேட்கிறாரு. அசுரர்களா இருந்தாலும் அவங்க கொடுத்த வாக்குப்படி அப்படியே ஆகட்டும் பகவானே, ஆனா ஒரு சிறிய விண்ணப்பம், எங்களோட நீங்க 1 மாத காலம் யுத்தம் செய்யணும், அதன் பிறகு நாங்க முக்தி அடையணும்னு கேட்டிருக்காங்க. விஷ்ணு பகவானும் அவங்க விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. 1 மாத கால யுத்தத்திற்கு பிறகு விஷ்ணு பகவான் அந்த 2 அசுரர்களையும் வீழ்த்தி இருக்காரு. விஷ்ணு பகவானோட பாதங்களில் சரணாகதி அடைஞ்ச அசுரர்கள் உங்களோட பரமபத வாசலில் நாங்கள் நித்திய வாசம் செய்ய வேணும்னு ஒரு வரத்தை கேட்டிருக்காங்க. மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வைகுண்ட வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை உள்ள அனுமதிச்சுக்கிட்டாரா? அசுரர்கள் நமக்கு கிடைத்த இந்த இன்பம் அனைவரும் பெற வேண்டும்னு நினைச்சி விஷ்ணு பகவானே எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் கடைபிடித்து இந்த பரமபத வாசலை கடந்து வராங்களோ அவங்களுக்கும் இந்த புண்ணியத்தை கிடைக்க பெற்று மோட்சம் அடைய நீங்க அருள் புரியணும், இந்த நாளை ஒரு திருவிழாவாக அனைவரும் கொண்டாடணும்னு வேண்டியிருக்காங்க.
அதனாலதான் மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிழை ஏகாதசி என்று. பரமபதவாசல் அனைத்து விஷ்ணு கோவில்களையும் ரொம்ப விசேஷமா திறக்கப்பட்டு கொண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய நல்லது நடந்திருக்கும். துர்வாசருக்கும் கிருஷ்ணரோட மனைவி ருக்மிணிக்கும் ஏகாதசி அன்னைக்கு மறக்க முடியாத சோக நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருமுறை கிருஷ்ணரும் ருக்மிணியும் சேர்ந்து துர்வாசரை துவாரகைக்கு கூப்பிடுறாங்க. துர்வாசரும், நான் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், என்ன அழைக்கிற நீங்க ரெண்டு பேரும் என்னையே தேர்ல வச்சு இழுத்துட்டு போகணும், பணியாட்களை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அவரோட கண்டிஷனுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. வெயில்ல துர்வாசரை தேர்ல வச்சு இழுத்துட்டு போறாங்க. ருக்மிணி எதுவும் சாப்பிடாம ஏகாதசி விரதம் இருக்கிறதால அந்த வெயில்ல தேரை இழுக்க முடியல. ருக்மிணி நாக்கு வறண்டு போய் தாகத்துல இருக்கிறத உணர்ந்த கிருஷ்ணர் தன்னோட கால் பெருவிரலால நிலத்தில உரசினது பூமியிலிருந்து தண்ணி வந்திருக்கு. ருக்மிணியும் அந்த தண்ணீரை குடிச்சு தாகத்தை போக்கி இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட துர்வாசர், எப்படி நீ என் கிட்ட சொல்லாம எனக்கு முன்னாடி விரதத்தை முடிப்பேன்னு சொல்லி கோபத்துல, நீங்க செஞ்ச தப்புக்கு ரெண்டு பேரும் 12 வருடங்கள் பிரிஞ்சு வாழ்வீங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்திருக்காரு. அப்போ கிருஷ்ணர் மட்டும் தனியா தேரை இழுத்துட்டு துவாரகைக்கு போயிருக்காரு. அரண்மனைக்கு போனதும் நடந்த விஷயத்த சொல்லி மற்ற மனைவிகள் உதவியோட துர்வாசரை நல்லபடியா கவனிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் 12 வருடங்கள் பிரிந்து வாழ்ந்துதான் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அடுத்து துர்வாசருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் சாபம் கொடுத்துட்டு இருக்க துர்வாசரே ஏகாதசி என்று உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்காரு. கிருஷ்ணரோட தீவிர பக்தரான அம்பரீஷி மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட இருந்து பரிசா சுதர்சன சக்கரத்தை வாங்கி இருந்தாரு. ஒரு முறை ஏகாதசி என்று துர்வாசர் அம்பரீஷு கிட்ட வந்து, நான் குளிச்சுட்டு வரேன், வந்தோடனே ரெண்டு பேரும் ஒன்னா விரதத்தை முடிப்போன்னு சொல்வாரு. அவர் வரதுக்குள்ள அம்பரீஷி துளசி தண்ணீரை குடிச்சதால கோபப்பட்ட துர்வாசர் மகாராஜாவை அழிக்க ஒரு அரக்கனை ஏவுவாரு. அம்பரீஷு கிட்டே இந்த சுதர்சன சக்கரத்தை விட்டதும் அந்த அரக்கனை அழைச்சிட்டு துர்வாசரையும் அழிக்க போகும். துர்வாசரை மும்மூட்டிகளும் காப்பாற்ற மாட்டாங்க. சாதாரண மனுஷன் அம்பரீஷி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னிச்சு உயிர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் துர்வாசரோட அகங்காரம் போச்சுன்னு சொல்றாங்க. வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை தரிசிக்க நினைக்கும் பக்தர்கள் தசமி ஏகாதசி தினங்களில் விரதம் இருந்து ஏகாதசி என்று பகல் மற்றும் இரவு வேளையில் தூங்காமல் பெருமாள் பற்றிய கதைகளை கேட்டும் வாசித்தும் பாசுரங்களை பாடியும் இறைவனை வழிபடுபவர்கள் வைகுண்ட ஏகாதசி விடியற்காலையில் பரமபதவாசல் வழியாக வரும் பெருமாளை தரிசனம் செஞ்சு சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து தரிசிக்க மோட்சம் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். கலியுகத்தில் நம்மாழ்வாருக்கு முன்பு யாருமே சொர்க்கவாசல் வழியாக வைகுண்டத்துக்கு போகல. அதனால வைகுண்ட வாசல் இப்பவும் அடைச்சே இருந்திருக்கு. நம்மாழ்வார் முக்தி அடைஞ்ச அன்று வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு உள்ளே அழைத்திருக்காரு விஷ்ணு பகவான். அப்போ நம்மாழ்வார், எனக்கு மட்டும் வைகுண்ட வாசல் திறந்தா போதாது, என்னை போன்றும் தங்கள் மீது பக்தி செலுத்தும் எல்லா பக்தர்களுக்காகவும் வைகுண்ட வாசல் திறக்கப்பட வேண்டும்னு வேண்டியிருக்காரு. பெருமாளும் நம்மாழ்வார் வேண்டுதலை ஏற்று மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசியில் சொர்க்கவாசலை திறக்க வச்சிருக்காரு. அந்த நாள் தான் வைகுண்ட ஏகாதசியாகவும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியாகவும் நடைபெறுது. பெருமாள் கோவில்களில் வடக்கு புறத்தில் பரமபத வாசல் இதற்காகவே வைக்கப்பட்டிருக்கும். வருடத்தில் எல்லா நாட்களும் மூடியே இருக்கும் இந்த வாசல் வைகுண்ட ஏகாதசி என்று மட்டும் திறக்கப்படும். வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது. அதில் மிக உயர்வாக சொல்லப்படுவது மார்கழி மாதம். மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். குறிப்பா ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ர தரிசனம் வெகு விமர்சையா நடத்தப்படுவது வழக்கம். சூடி கொடுத்த சுடர் கொடியான ஆண்டாள் கண்ணனை நினைத்து பாவை நோன்பிருந்ததால் பெருமாளே அவளை மனமுடித்தபடியால் திருப்பாவை நோன்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கும் இந்த மார்கழி மாதம் உகந்தது. ஹனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாட்டு நாட்களும் இந்த மாதத்தில் தான் நடக்கும். மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் மற்றும் ஒரு அழகியல் கொண்டவை. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பது அறிவியலாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அதனால மார்கழி மாத அதிகாலையில் எழுந்து வெளியில் வந்து கோலமிடுவதென்பது நம் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கும். மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். இது தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது.
தேவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அவர்கள் அப்படியே நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் தான் ஆண்களை குளித்துவிட்டு அதிகாலையில் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் பெண்களை வாசலில் கோலம் போட வேண்டும் என்றும் பழக்கி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் 1 கோடி முறை நாம ஜபம் செய்ததற்கு சமம். சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் ஏன் திருமணங்கள் பண்ணக்கூடாது தெரியுமா? ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மாதம் என்பதால் இதை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்கிறோம். உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் விதை விதைப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள். இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால் தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மார்கழியின் 30 நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய சிறப்பான மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போகலாம். பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடித்ததும் நிலைவாசலுக்கு முன்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் 9 முறையாவது பாராயணம் செய்து வழிபட வேண்டும். அகல் விளக்கில் பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற பயன்படுத்தப்படும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். மார்கழி என்றாலே அடுத்து நம் நாவில் மகோத்சவம் என்ற வார்த்தையும் தொற்றிக்கொள்ளும் அளவிற்கு மார்கழியோடும் சென்னையோடும் ஒன்றியிருப்பவை மார்கழி மாத இசை கச்சேரிகள். வீதிகளில் பஜனைகளாக பாடப்பட்ட திருவெம்பாவை, திருப்பாவை மற்றும் பல பாடல்களும் பிரசித்தி பெற்ற திருவையாறு ஆராதனையாக உருவெடுத்தது. அதுவே 100 ஆண்டு காலத்தை தாண்டி மார்கழி மகோத்சவமாய் சென்னையில் மாதம் முழுவதும் பலதரப்பட்ட இசை நடன கலைஞர்களால் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த மார்கழி மாதமானது பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம். மார்கழி மாதத்திற்கு தனுர் மாதம் என்ற பெயரும் உண்டு. சைவர்கள் இந்த மாதத்தை தேவர்கள் மாதம் என்றும் குறிப்பிடுவர். மார்கழி மாதமானது தெய்வீகம் தவழக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டால் அவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாம மார்கழி மாதத்தை இறை வழிபாட்டிற்குரிய அற்புதமான மாதமாக ஆன்மீகம் குறிப்பிடுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் ஆக்சிஜன் அதிக அளவில் உற்பத்தியாகிறது. மார்கழி மாதத்தில் ஓசோன் படலத்தில் இருந்து வரும் சுத்தமான காற்றை போல வேறெந்த மாதத்திலும் கிடைப்பதில்லை. இந்த மாதத்தில் செய்யும் எந்த ஒரு தானமும் நமக்கு பெரும் பாக்கியத்தை சேர்க்கும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. மார்கழி மாதத்தில் தானம் செய்வதும் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை. இந்த மாதத்தில் கம்பளி போன்றவற்றை தானம் கொடுப்பது அதிசிறந்ததாக கருதப்படுது. மார்கழி மாதத்தில் கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்த மாதம் மார்கழி மாதம். இந்திரனால் பெருமழை வெள்ளம் உண்டாக்கப்பட்ட போது கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்டனர். அப்போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில்தான். மார்கழி மாதமானது மரணத்தை வெல்லும் மாதம் என்று மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது. வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்ப்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படுகிறது. திருமாலை வழிபடும் விரதங்களில் இது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த விரத வழிபாடு வைகுந்த பதவி என்னும் மோட்சத்தை நல்கும்னும் கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் 63 நாயன்மார்களில் வாயிலார் நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மானக்கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜை நடத்தப்படுது. விஷ்ணு பகவானை மணக்க பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்த ஆண்டால் மார்கழி மாதம். மார்கழி திங்கள் அல்லவா என்று ஆரம்பித்து 30 பாசுரங்களை தினம் ஒன்றாக பாடி வழிபட்டு மணந்தார் என்பதும் இந்த மாதத்தின் சிறப்பம்சமாய் இருக்கும். மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கோயிலையும் அதிகாலையில் பூஜைகள் நடக்கும். பக்கத்துல உள்ள கோயில்ல நடக்கும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்க வேண்டும். தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு பிரசாத நைவேத்தியத்தை வழங்க வேண்டும். கோவிலுக்கு வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கினால் ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் நம்மை வந்தடையும். தனுர் மாத பூஜை செய்வதும் கோவில்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பதும் தெய்வ அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் இந்த மார்கழி மாதத்தில்.
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இதுவரை ஒரு முறையாச்சும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஊரோட பெயர் மற்றும் எந்த பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூடயும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல ஆச்சரியம் மட்டும் ஆன்மீக பதிவுகள் பெற மறக்காம நம்ம TN20 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற அனைத்து பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு TN20 அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.